எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கான்னு பார்த்தோம்னா, நம்ம ஊரில் வில்லேஜில் வந்து பார்த்தோன்னா பேஞ்ச மலையில் குளம் நிறைஞ்சிருக்குது. இந்த சுற்றுப்பட்டு ஏரியாவில் எங்கேயும் வந்து குளம் நிறையலை. இந்த குளத்தில் வந்து இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு குளியல் போட போகிறோம். குளியல் போட்டுட்டு அந்த குளியலால் வந்துட்டு நீச்சல் அடிக்கணும்ல, அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்றத ஒரு டைவ் அடிச்சுட்டு வந்துட்டு சொல்கிறோம். பெஞ்சிட்டுருக்குது. இன்றைக்கி கிளைமேட் வந்து அவ்வளோ ஒரு நடு நடு நடுங்குது, முடியலை. ரைட்டு, இருந்தாலும் வந்துட்டு இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். அதாவது நீச்சல் அடிக்கிறதுன்றது வந்து பார்த்தா அப்படின்னா இதுவும் வந்து ஒரு வகையான உடற்பயிற்சி தான். அதனால் வந்து எல்லோரும் வந்து டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து நீச்சல் வந்து பழகிக்கோங்க. கிராமத்து சைட்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து, அதாவது கிட்டத்தட்ட பசங்க, சின்ன குழந்தைங்க, ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீச்சல் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க கிராமத்தில். ஆனால் அந்த அந்த சிட்டியில் இருக்கிறவங்க வந்து ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து நீச்சல் குளம் வந்து அனுப்பி அவங்களுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்குற அந்த ஒரு வழக்கத்தை வந்து வச்சுருக்குறாங்க. நடிங்கிட்டு இருக்குது, அதனால தான் ஒரு மாதிரியாக பேசுகிறேன். ஆனால் வந்து நிறைய சிட்டியில் இருக்கிற நிறைய குழந்தைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராம சைட்லேருந்து தான் வந்து சிட்டிக்கெலாம் வந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு நீச்சல் பழகிற அந்த ஒரு இது வந்து வாய்ப்பு கிடைக்காதுன்னு தான் வந்து கண்டிப்பாக சொல்லணும். அதனால் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீச்சல் சொல்லிக் கொடுக்குற அந்த ஒரு வழக்கத்தை வந்து கொண்டு வந்து நீச்சல் வந்து சொல்லி கொடுத்துருங்கன்றதை வந்து கேட்டுக்கிறோம். நடுங்குது, இன்னொரு தடவை குளிச்சுட்டு வந்துடுறேன். அஜித் குமார், வாங்க அப்படியே வந்து தண்ணியில நான் வந்து டைவ் அடிக்கிறேன், எப்படி இருக்குன்றது வந்து பாருங்க. இப்போ நம்ம வந்து மாப்பிள்ள அடிப்பாப்புல ராஜேஷ். அடுத்து நம்ம தம்பி அடிப்பாப்புல. Ready? Jot! கிளைமேட்டு செமையாக இருக்குது. பார்த்தா அப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது, தூறல் பெஞ்சிட்டு இருக்குது. பத்து நாளைக்கு அப்புறம் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கிளைமேட்டு குற்றாலம் பக்கம் தானே 1.5 மணி நேரம் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போனோம். அதனால் அங்கே எப்போல்லாம் வந்து பலமாக மழை பெய்யுதோ இங்கே வந்து சாரல் அடிக்கும். ப்ரோன்னூர் டைவு அடிங்க அடிங்க அடிங்க, சகதியாக இருக்குடா. Oh,
ப்ரோ அப்படியே பேக்ஸ் இருக்கு பேக்கா அடிங்க ப்ரோ அடிச்சலாம் கீழே போய் குத்தி இருந்தாலும் காது அடைக்குது பவர் அடிப்பாரு ரொம்ப நாள் ஆச்சு இந்த கம்பெனி சாம்பு போட்டீங்கன்னா வேண்டாம் நம்ம எந்த கம்பெனிக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டாம் நல்லா வருது குடி கோட்டுற பிரச்சனை இருக்காது எல்லாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகங்கள் எல்லாம் வந்து புதுசாக இருக்கும் அந்த பக்கம் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா அவன் வந்து நம்ம தம்பி சொந்தக்கார பையன் அவன் வந்து நம்ம மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை இது வந்து நம்ம தாய்மாமா பையன் சின்ன பையன் சின்னவன் பெரியவனை கூப்பிட்டு இன்னைக்கு வரல கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவன் ரமேஷ் பேர் இவன் பேர் ராஜேஷ் நல்லா நல்லா வரும்போதே வந்து சாம்பு வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போதான் வந்து இவங்க எல்லாரும் வந்து நான் இன்னைக்கு வந்து தோட்டத்துக்கு வந்து களவட்ட போயிருந்தேன் வெளியூர்லேருந்து ஆள் வந்திருந்தாங்க ஒரு 11 பேர் மரத்தடிக்கு போயிட்டு வந்தேன் இவர் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஐடிஐ ஸ்டூடெண்ட்டு அதாவது படித்து முடிச்சுட்டாப்புல வேலைக்கு எங்கேயும் போகல ஆனால் வந்து பக்காவான ஒரு டிரைவரு அதாவது என்னன்னா டெல்லி வரைக்கும்லாம் வந்து போயிட்டு வந்திருக்கிறாரு இன்றைக்கி வந்து தோட்டத்துக்கு வந்து களமருந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க போயிட்டு வந்துட்டு சரி எல்லாரும் சேர்ந்து குளிப்போமே அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம் பேச நல்லா மக்களுக்கு வந்து காட்டுங்க யார் பேசா உங்கள் பேசுதான் ஏன் பேசுதானா ஆ ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வீடியோவில் வர்றதுனால தாடியெல்லாம் வச்சு கொஞ்சம் ஆள் கெட்டப் செஞ்சா இருக்கும் ரெடியா மேலே வந்து குளிக்க கொஞ்சம் பயமாக இருக்கேன் தாரா வந்து பக்கத்தில் இருக்க பயம் இருந்துட்டாங்க அதனால் நான் வந்து இங்கே இருந்தே ஓடி போய் குச்சிக்கிறேனே அவ்வளோதானே ரெடியா ப்ரோ ப்ரோ குளிக்க ஊதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தண்ணியில கிணத்துலலாம் குளிச்சிருக்கிறோம் இங்க புது தண்ணின்றதுனால ஒரு மாதிரி காதெல்லாம் அடைக்குது இருக்கு மேல வரேன் அதாவது இது ஒரு உடற்பயிற்சி நீச்சல் அடிக்கிறது இந்த இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தல அது எந்த மாதிரி அப்படின்னா எந்த மாதிரி ரன்னிங் நம்ம எவ்வளோ வேகமாக ரன்னிங் ஓடுறோமோ அதுக்கு ஈக்குவலானது தான் வந்து நீச்சல் அடிக்கிறது பார்த்தோன்னா மூச்சு பயங்கரமாக வாங்கும் ரொம்ப டயர்டாகும் ரொம்ப பசி எடுக்கும் அதனால் வந்து இது ஒரு இருக்கிறதுலே ஒரு சிறந்த உடற்பயிற்சின்னு தான் வந்து சொல்லுவோம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மாப்பிள்ள நீ எத்தனை வயசுலடா நீச்சல் கற்றுக்கிட்டா 5 வயசில் நீச்சல் கற்றுக்கிட்டான் அப்புறம் வந்து பார்த்தோன்னா தம்பி நீ எத்தனை வயசில் நீச்சல் கற்றுக்கிட்டா நான் 3 பாருங்க 3 வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டாங்க ஆக இதுதான் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமாக சின்ன பிள்ளையிலேயே வந்து நீச்சல் கற்றுக் கொடுக்குற அந்த ஒரு முறையை வந்து வழக்கமாக வச்சுருக்குறாங்க அதனால் மறுபடியும் சொல்லிக்கிறேன் அந்தந்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது அங்கங்கே நீச்சல்கள் வந்து அவங்கவுங்க குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுங்கன்றதை வந்து தெரியப்படுத்திக்கிறோம் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு பயனுள்ள தகவலை வந்து நாங்கள் கொடுத்துருப்போன்ட்டு நம்புகிறோம் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னா நீங்களும் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது பசங்களோட எல்லாரோடய சேர்ந்து உள்ளூரில் வில்லேஜில் இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள் வாழ்நாளில் என்றைக்கும் மறக்க முடியாது அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்
பூச்சி வாங்கிட்டு இருக்கு. என்னால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றேன். ப்ரோ அதான் பல்ப் மாதிரி இருக்கும் பாருங்க, என்னது இது? என்ன ப்ரோ அப்படி இருக்கு? மூச்சு பயங்கரமாக வாங்குது. இருந்தாலும் வாய் வெளியே மூச்சு விடக்கூடாது, மூக்குழி தான் விடணும். நல்ல கிளைமேட்டில் மழை பெஞ்சிட்டே இருக்குது. அவ்வளோ தூரம் தான் போக முடிஞ்சது, ஏன்னா ஏற்கனவே டயர்ட் ஆகிட்டோம்ல. அரிக்கல் லைட்டுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. பாய். நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ் இருக்கு, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாமே இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இப்போ வந்து குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அந்த அங்க ஒரு குளம் இருக்குன்னு சொன்னல, அந்த குளத்துக்கு தான் போகிறோம். நம்ம கேமராமேன் அஜித்குமார், வணக்கம். நம்ம கிளைமேட் பாருங்கள், மழை பெஞ்சிட்டே இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆனால் என்ன, சளி பிடிச்சிக்காமல் இருந்தால் சரி. போகிற ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு குளம் இருக்குது, அந்த ரோட்டுக்கு வந்து கிழக்கு பக்கமாக ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் நிறைஞ்ச மாதிரியே வந்து இந்த குளமும் ஒரே நாளில் மழை பெஞ்சு நிறைஞ்சது. விநாயகர் சதுர்த்திக்கு வந்து அன்னைக்கு மழை பெஞ்சதுனால ஒரே நாளில் நிறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தா அப்படின்னா இந்த குளம் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் நிற்காது. இந்த மதகுன்னு சொல்லுவோம்ல, இந்த மதகு இல்லாததுனால தண்ணி வந்து இந்த வருஷம் ரொம்ப நிற்கலை. அதனால் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணியில் நிற்கிறாங்க, அவ்வளோதான் வந்து தண்ணியோட லெவல் வந்து இருக்குது. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு பயனில் தான் இருக்கும்ன்ட்டு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அனுபவங்கள் இந்த மாதிரி இருந்திருந்தா அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கிறீங்க, எந்த ஊரில் இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்றதை வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும். மறக்காமல் நம்ம அரிக்கல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்தடுத்து ஒரு பயந்தரக்கூடிய ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி. செம்மையான ஒரு கிளைமேட்டு, அருமையாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி கேமராமேன் அஜித்தாக இருக்கிறதுனால அவர் என்ஜாய் பண்ண முடியாத வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நாள் வெயில் அடிக்கும் போது போச்சு, நம்ம சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். அஜித்